அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் சவுந்தரராஜன் தமிழ் ஸ்டுடியோஸ் வாயிலாக. உலகம் ஃபுல்லாகவே இந்த கொரோனா வைரஸோட தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல நாடுகளோட பொருளாதாரம் வந்து நாளுக்கு நாள் சரிஞ்சிட்டே வருது. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸோட தாக்குதல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்லேயே இருப்போம், ஸ்டே சேஃப் அட் ஹோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ்னால பலவிதமான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து குறிப்பாக வந்து ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ்னால பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் உயிரிழந்துட்டே வந்துட்டுருக்காங்க நாளுக்கு நாள். ஆனால் இந்த நோய் தொற்று யாருக்கு முதல் முறையாக வந்ததோ அவங்க உயிரை பொழைச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் சுவாரஸ்யமாக இருக்குது. யாருக்கு இந்த முதல் முறையாக நோய் தொற்று அறிகுறி கண்டுபிடிச்சாங்களோ அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். எப்படின்னு நான் சொல்கிறேன், சீனாவில் இருக்கிற யூகான் மாகாணம் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து மீன் வியாபாரியாக இருக்கிற ஒரு பெண்மணிக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு கிளினிக் தான் போயிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கிளினிக் போனோன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து இன்னும் சரியில்லாமல் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது ஏதோ வைரஸ் தொற்று பரவி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 2 days வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது திரும்ப வந்து அந்த மார்க்கெட்டில் அவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பக்கம் நிறைய பேர் வந்து இதே சிம்டம்ஸோடு வந்திருக்காங்க. அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, ஓகே மனுஷங்க மூலமாக தான் இந்த இது பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பட் இந்த லேடி வந்து ஒரு 10 நாள் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரெக்கவர் ஆகி போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்தவங்க மூலமாக தான் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டே வராங்க. ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களை வந்து பாதிக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம என்ன நினச்சோம்னா, குழந்தைகளையும் பெரியவங்களையும் வந்து பாதிக்கும், ஒரு 60 வயசு மேலும் பாதிக்கும்னு நினச்சிட்டோம். ஆனால் இது வந்து குழந்தைகிட்ட இந்த கொரோனா வைரஸ் வந்து தோற்று போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக விஞ்ஞானிகளோட அறிக்கையில் வந்து வந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெரியவங்களுக்கு இந்த சிறிய மூச்சுக்குழாயின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது சரிங்களா. ஸோ அந்த வழியில் போய் தான் வந்து லங்ஸை வந்து அட்டாக் பண்ணும், நுரையீரல் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் வந்து எஃபெக்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதில் எஸ்பெஷலி என்னென்னா, ACE2 அப்படின்னு சொல்லிட்டு செல்கள் வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த செல்கள் வழியாக தான் வந்து நுரையீரலை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கு கொரோனா வைரஸ். பட் குழந்தைகிட்ட அந்த ACE2 அப்படிங்கிற செல்ஸ் வந்து சிறு மூச்சுக்குழாயில் இல்லை. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிய மூச்சுக்குழாயை வழியில் உள்ளே போயிட்டு சிறிய மூச்சுக்குழாய்க்குள்ளே போக முடியாமே ரிட்டன் ஆகி வெளியே வந்துடுது. அதனால் வந்து என்னென்னா, குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து எஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம். மூன்றாவது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனாவுக்கு பயந்து இந்த உலகமே வந்து முடங்கி கிடக்கு. ஆனால் ஒரு உயிரினம் மட்டும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அறிக்கை சொல்லியிருக்கு. அது என்ன உயிரினம்னு கேட்டிங்கன்னா, பறவைகள் தான். பறவைகள் தன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கையை வந்து அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து கொரோனாவுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்குது. மக்கள் இவ்வளோ முடங்கி கிடக்கும்போது பறவைகள் வந்து சுதந்திரமாக பறந்துட்டு அதனுடைய வாழ்க்கையை வந்து இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. நாலாவது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி யார் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வைரஸ் அட்டாக் வந்து ரொம்ப சீக்கிரமாக அட்டாக் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து அட்டாக் பண்ணுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். குழந்தைகளுக்கு வந்து அந்த சிறுமூச்சு குழாயில் அட்டாக் பண்ண முடியாமல் கொரோனா தோத்துருச்சுன்னு சொல்கிறோம். இதே சமயம் 103 வயதான ஈரானை சேர்ந்த ஒரு மூதாட்டி, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க. அவங்க வந்து யாருன்னே தெரியல. ஆக்சுவலாக அட்மிட் ஆகியிருந்திருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து உயிர் பொழைச்சிட்டாங்க, பூர்ண குணமடைஞ்சிட்டாங்க. அவங்க சேஃபாக வந்து வீட்டுக்கும் வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. அஞ்சாவது சுவாரஸ்யமான விஷயம் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் அசந்து போயிருவீங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் எலியும் பூனையும் நீரும் நெருப்பும் மாதிரி, ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து பெரிய பனிப்போரே வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தது. பரம விரோதிகள் மாதிரி தான் இருந்தாங்க. அடுத்த மூன்றாம் உலக போர் வந்தாலுமே வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து முக்கிய புள்ளியாக செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ வரைக்குமே. ஆனால் இந்த கொரோனானால, இந்த கொரோனா தாக்குதல் வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருந்ததுனால ரஷ்யாவில் வந்து அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் ரஷ்யாவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு மருத்துவ குழு அமைச்சிடுறோம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு உதவிகரத்தை நீட்டியிருக்காங்க ரஷ்யா. ஆனால் இதே வந்து அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கனாக்கா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, எதிரி நாடுகளாக இருந்தவங்க வந்து நட்பு நாடாக மாறிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதுதான் வந்து மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்குறோம். இந்த மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்கள் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.